ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை தருவாராக. 108வது சங்கீதம் 12 வசனம் இப்படி சொல்லுகிறது, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. தாவீது தன்னுடைய அனுபவத்திலே அவர் சொல்லுகிறார், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். இக்கட்டில் உதவி செய்யக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவு. சாதாரணமாக உதவி செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் நெருக்கமான நேரத்தில், கஷ்டப்படக்கூடிய நேரத்தில், தலைகபடக்கூடிய நிலைகள் வரும் பொழுது அப்படிப்பட்டவர்கள் நாம் போய் உதவி செய்வோமே என்றால் எங்கே அவர்களுடைய பிரச்சனையிலே நம்மும் சிக்கிவிடுவோம் என்று ஒதுங்கிவிடக்கூடிய மக்கள் உண்டு. இப்போ தாவீது தன்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்பில் சொல்கிறார் பாருங்கள், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். இக்கட்டில் உதவி செய்யக்கூடியது நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். அவருடைய உதவி வித்தியாசமாக இருக்கும், நம்ம நினைக்கிற பிரகாரம் இருக்காது. நம்ம இப்படி தான் அவர் உதவி செய்வார் என்று எண்ணுவோம், ஆனால் அவர் வேறு வழியிலே அது மகிமையாக நேர்த்தியாக அந்த காரியத்தை அவர் விளங்க பண்ணக்கூடியவர். மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் இக்கட்டிலே ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்வானே என்றால் சொல்லி சொல்லி காட்டுவான். நான் மட்டும் இந்த நேரத்தில் அவனுக்கு கை கொடுக்கலையோ, நான் மட்டும் இந்த நேரத்தில் அவனை தூக்கி விடலையோ, என்னைக்கையோ அழிஞ்சு போயிருப்பான். சின்ன சின்ன விஷயங்களிலும் சின்ன சின்ன உதவிகளையும் சொல்லி காட்டுகிறவன் மனிதன். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்வோம். ஆண்டவர் இக்கட்டில் உதவக்கூடியவர். எனவே எவ்வளவு இக்கட்டு, எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு நெருக்கமான நிலைகள் நமக்கு வந்தாலும் இக்கட்டில் உதவி செய்யக்கூடிய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது. ஒரு நாளிலே ஒரு தவறான நபரிடத்தில் சிக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை ஏற்பட்டது. நான் தனியாக இருக்கிறேன், என்னுடைய மனைவி மகள் தனியாக அவனுடைய பிடியிலே இருக்கிறார்கள். இக்கட்டு, அந்த பிடியிலிருந்து வெளிவருவதற்குரிய வாய்ப்பே இல்லாத ஒரு நிலை. விடிந்தால் என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் இக்கட்டிலே ஆண்டுடைய உதவியை நாடினோம். ஆண்டவர் எங்களை விடுவித்த விதம் ரொம்ப ஆச்சரியம், எங்களை தப்புவித்த விதம் ரொம்ப ஆச்சரியம், எங்களை விடுவித்த விதம் ரொம்ப ஆச்சரியம். இக்கட்டில் உதவி செய்யக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அனுபவித்து பாருங்கள், ஆண்டவருடைய உதவியை மட்டும் நாடி பாருங்கள், அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். அவரால் வரக்கூடிய விடுதலை வெற்றி வாழ்வாக இருக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.